வாங்க மாமா உட்காருங்க. நான் ஒண்ணு இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கு வரல. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு ஒரு கதை எழுதிட்டு வரீங்களே, அதை தொடர்ந்து படிச்சுட்டு வரேன். அதான் உங்களை பார்த்து ஓஹோன்னு பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. உங்களுக்கும் கதை பிடிச்சிருக்கா? ஒழுக்கமான ஒரு ஆளாச்சேன்னு நினைச்சு என் பொண்ணு உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க என்னடா அண்ணா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. என் பொண்ணு கர்ப்பமா இருக்கான ஒரு குட் நியூஸ கொடுத்து என்ன தாத்தாவாக்கிங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா என் பொண்ணையே ஒரு கருவை எடுத்துட்டு கதை எழுதிய மானத்தை வாங்கினு எதிர்பார்க்கல. இல்ல மாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பிளீஸ், இனிமே இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. உங்க மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சாந்தி கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டு அவ வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு தான் பெத்த அப்பனால எப்படி பாத்துக்கிட்டு பேசாம சும்மா இருக்க முடியும்? நான் ஒண்ணு அவன் வாழ்க்கை கெடுக்கல. தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறப்போ வேற ஒரு பொண்ணு இருக்கா வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ரம்யா, 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 உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அறிவில்ல உனக்கு? உன் தங்கச்சி புருஷன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறிய. என் மானத்தை வாங்கறதுக்காக எனக்கு பொண்ணா பிறந்திருக்கியா நீ? அவரும் என்ன விரும்புறாரு? சம்பந்தம் இல்லாம இங்க வந்து தங்கிக்கிட்டு சாந்தி வாழ்க்கை கெடுக்கிறது இல்லாம அவர் என்ன விரும்புறாரு? வேற சொல்றீங்க, வெக்கம் அல்ல உனக்கு? நான் யார் வாழ்க்கையை கெடுக்கல? கெடுக்கிற புத்தி என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. நான் காதலிச்ச ஒரு சாந்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கையை கெடுத்தது நீங்க தான். நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன். ரெண்டாம் தாரமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இந்த வீட்லயே அவரை சுத்தி சுத்தி வரையா நீ? ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னா நீங்க மட்டும் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு சித்தியை கூட்டிட்டு வந்தீங்க? நீ பிறந்த உடனே உங்க அம்மா கண்ணை மூடிட்டா. நீ தாயில்லாத பொண்ணாயிட கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இன்னொரு கல்யாணமே பண்ணிட்டேன். சும்மா சொல்லாதீங்கப்பா. எனக்காக மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிருந்தா என் உயரத்துல ஒரு தங்கச்சி வந்திருப்பாளா? இல்ல இப்படி ஒரு பிரச்சனை தான் எனக்கு வந்திருக்குமா? இனிமே ஏதாவது எதிர்த்து பேசுன நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. முதல்ல வீட்டு விட்டு கிளம்பி. நான் ஏன் கிளம்பணும்? நான் இங்கே தான் இருப்பேன். இது நீ ஒண்ணு தாலி கட்டி தந்த வீடு இல்ல இங்க தங்கறதுக்கு. இது உன் தங்கச்சி வீடு, இங்க தங்குற உரிமை உனக்கு கிடையாது. வா வா சொல்றேன். அவளுக்கு தான் கூட வரதுக்கு இஷ்டம் இல்லைன்றால அவளை ஏன் கம்பல் பண்றீங்க? விடுங்க தம்பியாரி, உள்ள போ. இல்ல, அவளை உள்ள போக சொல்றதுக்கு நீ யாரு? அவளை கூட்டு போறதுக்கு நீங்க? நான் அவளை பெத்த அப்பா. ஓஹோ, பெத்த அப்பா. சொந்த பொண்ணுன்னு கூட பாக்காம வீடு தேடி வந்த பொண்ணை விரட்டி அடிச்சீங்களே நீங்க அவளுக்கு அப்பா. அவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தப்ப அவளை பார்க்க கூட வராம அவ செத்து போன சந்தோஷப்படுவேன்னு சொன்னீங்களே நீங்க அவளுக்கு அப்பா. ஒரு பொண்ணு தெரியாதவங்க தப்பு பண்ணிட்டா அந்த தப்ப திருத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காத நீங்க எப்படி வாய்க்குசா அவளுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறீங்க? மாப்பிள்ள, ஒரு முறை செஞ்ச தப்புனால இவ கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இப்ப இவ செய்ய நினைக்கிற தப்புனால சாந்தியோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறேன். அவசரப்பட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரம்யா, வா நம்ம வீட்டுக்கு. ரம்யா, நீ இப்ப மைனர் இல்ல, மேஜர். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை, உள்ள போ. மாப்பிள, இது நல்லா இல்ல. என் மேல மரியாதை வச்சு இப்ப அவளை கூட நீங்க அனுப்ப போறீங்களா இல்லையா? மாமா, நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா ரம்யாவுக்கு இஷ்டம் இல்லாம அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். ஐ எம் சாரி. சின்ன வயசா இருந்தாலும் ஏதோ கதை கதை எழுதுறீங்களே, கொஞ்சம் அறிவாளியா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா புத்தி கெட்டு போய் ரெண்டு பொண்ணுங்க மேலே ஆசைப்படுறீங்க பாருங்க. மிஸ்டர், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பெத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எது பண்ணாலும் உருப்படாது, சத்தியமா கோப்பான உருப்படாது. அப்பா அவ்வளவு சொல்லியும் சக்தி என்ன அனுப்ப முடியாதுன்னு ஒத்த காலில் நின்னாரே, பார்த்தல்ல? இதுல இருந்தே தெரியல சக்தி என்ன எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. உனக்குதான் உண்மை தெரியல. அவர் காதலிச்சது என்னையோ என் கடிதங்களையும் தான். கடிதங்களையும் கனவுகளையும் யாரும் காதலிக்க மாட்டாங்கடி, அழகதான் காதலிப்பாங்க. சக்தி காதலிச்சது என்ன, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் என்ன, அந்த நேரத்துல வேற வழி இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர மனப்பூர்வமா இல்ல. அக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவரு காதலிக்கிறதா சொன்னாரா? எது வரைக்கும்? நான் வர வரைக்கும். நான் வந்த பிறகு அவர் ஏன் என்னையே சுத்தி சுத்தி வராருன்னு உனக்கு புரியல? கார்ல டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயரை மாத்தி ஸ்டெப்னியை போடுறாங்களே, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? ஒரிஜினல் வர்ற வரைக்கும். ஒரிஜினல் வந்துட்டா ஸ்டெப்னியை கழட்டி இருந்த இடத்துலயே போட்டுள்ள அதே நிலைமை தான் உனக்கும். நான் ஒரிஜினல், நீ ஸ்டெப்னி. அதனால மரியாதையை விட்டு விட்டு வெளியே போய் என் புருஷனை விட்டுட்டு நான் எங்கக்கா போவேன்? எங்க வேணாலும் போ, எனக்கு என்ன? உன்னை துரத்திட்டு என் கூட வாழணும்னு தானே அவர் என்ன இங்க தங்க வச்சிருக்காரு? சும்மா சொல்லாதக்கா, அவரை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். அதனால அவரை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ஏதோ அடிபட்டு கிடக்குறியன்னு பரிதாபப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உனக்கு பொண்டாட்டிங்கிற இடம் கிடைச்சதுக்கு காரணம் இல்ல, உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு காரணமா இருந்தவன் நான். அதனால என் தாலி என்கிட்டே திருப்பி கொடுத்து என் உயிரை போனாலும் என் தாலியை மட்டும் நான் தரமாட்டேன்.
நீ தரலேனா என்ன? நானே அறுத்துறேன். ப்ளீஸ், உன் கை எடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன். இது சாதாரண கயிறு இல்ல, இது புருஷனோட உயிர். ஐயர் மந்திர சொல்ல அம்மி பலம் வந்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆயிரம் பேரை கூட்டி அச்சத தூவி கட்டிக்கிற புனிதமான தாலி இது. இது ஒரு பொண்ணோட கழுத்தில் ஏறிட்டா அவ சாவ தவிர வர எந்த சக்தியால அது பிரிக்க முடியாது. தயவு செஞ்சு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இப்படி ஒரு தாலி வரும். எனக்கு தேவை உன் கழுத்தில் இருக்கிற தாலி. விட்டு கொடுக்க சொல்லி நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணும் கனவுல கூட சொல்ல மாட்டா. உன் புருஷனையும் தாலியும் எந்த நேரத்திலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. சாந்தி, நீ அவன் தாலி கட்டின பொண்டாட்டி, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ வச்சதான் சட்டம். உனக்கு சகல விதமான உரிமை அங்க இருக்கு. அக்கான்னு விட்டு கொடுத்துறாத. தப்பு செய்யாத நீ அம்மா பயப்படணும். உண்மையிலேயே தப்பு செஞ்ச அவள் பயப்படணும். முதல்ல நீ வீட்டுக்கு போய் அவளை அடிச்சு துரத்து, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஏய், என்ன இது? ஒழுங்கா சொல்ற, உன் துணிமணியில எடுத்துட்டு வெளியில போ. என்னது, என்னையே வெளியே போ சொல்றியா? அவ்வளவு துணியில இருந்துச்சு அவனுக்கு. இனிமே ஒரு அடி எடுத்து வச்ச உன் கால உடைச்சிருவேன். இந்த வீட்டு விட்டு வெளியில போடி. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே உன்னை வெளியே அனுப்பிட்டு உன் புருஷனை என் புருஷனா ஆக்கிக்கத்தான். பாய மூடு. இனிமே என் புருஷன் மேல உன் நிழல் பட்டா கூட உன்னை ரெண்டா வெட்டி போட்டுடுவேன். என்னடி சொன்ன? எனக்கு முன்னாடி பிறந்துட்டு ஏன் உன்னை உயிரோட விடுற? மரியாதையா போயிடு. என்ன வெளியே போ சொல்றதுக்கு நீ யாருடி? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரடி. இந்த வீட்டை சொந்தம் கொண்டாட வேண்டியது நீ இல்ல, சக்தி. அவரு என் புருஷன். புருஷனா? என் கழுத்துக்கு வர வேண்டிய தாலியை நீ கட்டிக்கிட்டு புருஷன்னா? இந்த தாலியை நீ கட்டிக்கிற யோகம் இருந்திருந்தா போடி போற புத்தி உனக்கு வந்திருக்காது. என் கழுத்துக்கு இந்த தாலியும் வந்திருக்காது. தாலி தாலின்றியே, இந்த தாலியை கட்டிக்கிட்டு அப்படி என்ன பெருசா சாதிச்சுட்ட? புருஷன்னு நீ சொன்னா மட்டும் போதாதுடி, பொண்டாட்டின்னு அவரும் உன்னை நினைக்கணும். அவர் அப்படி நினைச்சதுனால்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே உன் போட்டோவை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாரு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் போட்டோவை பார்த்துட்டு ஓன்னு அழுதுருப்பேன். உன் அழமுஞ்ச பார்க்க சகிக்காம என் போட்டோ வேணா அவர் தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா அப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவர் என்னை இங்கேயே தங்க வச்சிருக்காருனா? இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நீ தானே, தவிர நான் இல்ல. இந்த வீட்டுல இருக்க வேண்டிய இவளா இல்ல நானா? சொல்லுங்க, உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவன் வேணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு, இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல இவன் இருக்கணும்? யாரு இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. சொல்லுங்க சக்தி, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புருஷன் ஒரு பொண்ணு கிட்ட சும்மா பேசுறதை யாரால தாங்கிக்க முடியாது. அப்படி இருந்தோம் இவங்க கிட்ட கொஞ்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்ததுல தாங்கிக்கிட்டேன். ஏன்னா இவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய உங்களை நான் கட்டிக்கிட்டேன். அதனால தான் நான் பொறுத்துக்கிட்டேன். இவன் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப பரிதாபப்பட்டு என் கூட பிறந்தவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் பட்ட தப்புக்கு நான் தானே அனுப்பி வைக்கிறோம். அதனால தான் இப்ப நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்.
சொல்லுங்க சார், சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்கிட்டயாவது சொல்லுங்க. பொதுமக்கள்னால சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. என்னையா? இல்ல, சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு கிளைமேக்ஸ் என்னன்னு போன் பண்ணி என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்றாங்க சார். ஏன் எனக்கு கூட ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. ஏ சார், அந்த ஹீரோ கார்த்திக் பொண்டாட்டியோடவே வாழ போறாரா இல்ல காதலியோட சேர போறாரா? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பொண்டாட்டியா இல்ல காதலியா, யாரோட அவன் வாழ்றதுன்னு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன். தன்யா, கிடைக்கும் காலம் பூரா வச்சு காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கைப்பிடிச்சவள மூணு மாசம் முடியறதுக்கு முன்னாடி விரட்டி அனுப்புனா ஹீரோட கேரக்டர் அடிபட்டு போகாதா? இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு பொண்டாட்டிக்கு தானே சொந்தம். தாலி கட்டின அவ பொண்டாட்டி ஆயிருவாளா? புருஷனுக்காக அவ என்ன செஞ்சா? பக்கத்தாள் உட்காந்து பரிமாறினாளா இல்ல படுக்கையிலதான் பங்கு போட்டுக்கிட்டாளா? தன்னை தானே ஏமாத்திக்கிட்டு தாலி கட்டின புருஷனையுமே தள்ளி வச்சானா? அவளே அவன புருஷனா ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அப்படி அவளே புருஷனா ஏத்துக்காதப்போ அந்த ஹீரோ மட்டும் எப்படி அவளை பொண்டாட்டிய ஏத்துக்குவா? மேல் அப்படி அவள் சாகிறதுனால அந்த கதையும் கதையில வர பாரதி கேரக்டரும் மனசுல அப்படியே நிக்கும். நீங்களும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சச்சி சார் வந்தா அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நான் வரமா வர்றம்மா. கிளைமேக்ஸ் பண்றாங்களா இருக்கு?